ஹதீஸ் நூல்கள் எவ்வாறு திரட்டி எழுதப்பட்டன, எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன, அதனுடைய அறிவிப்பாளர்கள் குறித்து என்னென்ன ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டன, இந்த விவரங்களை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். இப்போது ஹதீஸுகளை சரியான ஹதீஸு தவறான ஹதீஸு என்று தரம் பிரிக்கிறார்கள் இல்லையா, அது குறித்து நம்ம அறிய இருக்கிறோம். நோன்பு வைத்து கொண்டு யார் மறதியாக சாப்பிட்டு விடுகிறாரோ அல்லது பருகுகிறாரோ, அவர் தனது நோன்பை முழுமைப்படுத்தட்டும். ஒன்று நூலாசிரியர், ரெண்டாம் நம்பர் போட்டு அம்ரு பின் முகம்மத் இஸ்மாயில், அடுத்த நம்பரில் இஸ்மாயில் பின் இப்ராஹிம், அப்புறம் முகம்மது பின் சீரீன், முகம்மது பின் சீரீன், அப்புறம் அபு ஹுரைரா, அப்புறம் நபி ரசூலுல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஹதீஸும் இப்படி தான் இருக்கும். அந்த ஹதீஸ் வந்து ரெண்டு பார்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று வந்து செய்தி, இன்னொன்று வந்து அறிவிப்பாளர்களுடைய பட்டியல். ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் செய்தி மட்டும்தான் இருக்கும். தமிழ சுருக்கத்தை கருதி தேவையில்லைங்கிறதுனால அறிவிப்பாளர்கள்லாம் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. அபு ஹுரைரா அறிவிக்கிறார்னு முடிச்சிருவாங்களே தவிர, அரபியில் இதெல்லாம் இருக்கும். எந்த ஹதீஸ் நூலை எடுத்தாலும் அரபியில் முழு அறிவிப்பாளர் இருக்கும். அர்த்தம் செய்யும்போது என்ன செய்வாங்க, இது மக்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ங்கிறதுனால ரெஃபரன்ஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹதீஸில் வந்து ரெண்டையும் ஆய்வு செய்வாங்க. ஒன்று இந்த அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, இது ஹதீஸ் கலையுடைய நிபுணர்களுடைய டியூட்டி. அவங்க எதை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னா இந்த மெசேஜை பார்க்க மாட்டாங்க. என்ன மெசேஜ்லாம் அவங்களுக்கு கிடையாது. இவர் சரியா, இவர் சரியா, இவர் சரியா, இவர் சரியா, சரியான ஹதீஸ்ன்றாங்க. அவங்களுடைய ஒரே வேலை இது மட்டும்தான். இந்த அறிவிப்பாளர் சனதும்பாங்க, அறிவிப்பாளர்களை சொல்வதற்கு பேர் சனது. மெசேஜ் இருக்கிற மேட்ரு வந்து மத்தன், மானா தானா இன்னண்ணா. அதாவது கி அந்த செய்திக்கு பேர் வந்து மத்தன், அறிவிப்பாளருக்கு பேர் என்னது சனது, சானா நானா இத்தன்னா சனத். அப்போ ஹதீஸு துறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வேலையெல்லாம் என்னன்னு கேட்டால் இதுக்கு போகவே மாட்டாங்க. என்ன சொல்லுதுங்கிறது கவனிக்கவே மாட்டாங்க அவங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, இதை கவனித்து இது கரெக்டாக இருந்தால் சரின்றுவாங்க, சரியா. அதே மாதிரி வந்து இது வந்து ஆய்வு செய்கிறவங்களுக்கு அது தேவை. சட்டம் எடுக்கிறாங்கல்ல சட்ட நிபுணர்கள், சட்டம் வகுக்கிறவங்க என்ன செய்வாங்க, இதையும் பார்ப்பாங்க, இது மாதிரி வேறு ஹதீஸையும் பார்ப்பாங்க, வேறு ஆயத்துகளையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் திரட்டி வைத்து கொண்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, சட்டம் எடுப்பாங்க. இப்போ சட்டம் எடுக்கிறவங்களுடைய பார்வை எதில் போகும்னு கேட்டால், அவங்க ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துருவாங்க. முதல் எதை பார்ப்பாங்க, இந்த அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்காங்கிறதுக்கு மட்டும் அவங்கள சார்ந்து முடிவெடுத்து விட்டு மெசேஜை தனியாக அவங்க என்ன செய்வாங்க, ஆய்வு பண்ணுவோம். இது மெசேஜ் சரியானதுதானா, அவங்க ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க சரியானதுன்னு சொல்வதற்கு. ரெண்டு அளவுகோலும் பொருந்தினா தான் அதுக்கு பேர் என்னது, சரியானது. இது சரியாக இருந்தால் சரியானது தான் சொல்லுவாங்க, புகாரியில் சரியானதுன்னு சொல்லிடுவார். அதுக்கு அர்த்தம் என்ன, சனது சரின்னு அர்த்தம். புகாரியே சரியான ஹதீஸ்ன்னு சொன்னார்னு சொன்னால் அதுக்கு பொருள் என்ன, ஆட்கள்லாம் சரியாக இருக்கிறாங்க அவ்வளோதான். அவர் 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 ரிப்போர்ட் என்னன்னு கேட்டால், இப்போ டாக்டர் இருக்காங்கன்னு வைங்களேன், பல்லு வலிக்கு ஒரு டாக்டர் இருப்பார், பல்லுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், நெஞ்சுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், அவர்கிட்ட எக்ஸ்ரேலாம் எடுத்துக்கிட்டு பார்த்து ஹார்ட்லாம் சரியாக இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்து சரின்ட்டா சரின்ட்டாயிருமா, இது இருக்க இது அவர் சொல்லணுமே. அப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனி ஆளுக்கு இருப்பாங்க. அவர் பல்லில் உள்ளது பற்றி இதே கிடையாது, ஆள் நார்மல் எழுதிடுவார். யார், ஹார்ட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். தவிர பார்த்துட்டு எல்லாம் கரெக்டு நார்மல் நார்மல் நார்மல்னு ரிப்போர்ட் வந்துடும். உடனே நம்ம நார்மல் ஆயிடுவோமா, வேறு டிபார்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய பல் வலி இருந்தால் அதுமாதிரி பார்க்கணும்ல. பல் அவர்கிட்ட போய் காட்டினோம்னா, நார்மல் இல்லை நீ, உனக்கு நோய் இருக்குது, பூச்சி இருக்குது, சீல் வச்சிருக்கு, சலம் வச்சிருக்குன்னு ஏதாவது சொல்லுவார்ல. அப்போ அவர் சொல்லிட்டாருன்னா அந்த நோய் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் வச்சு தான் நோயாளியாக இல்லையான்னு பண்ணணுமே தவிர, அதான் ஹார்ட் பெரிய டாக்டரில் ஒரு அப்போலோ டாக்டர்கிட்ட போனேனே அவர் எல்லாம் கரெக்டாக இருக்கு, என்ன எல்லாம் கரெக்டாக இருக்குன்றாரு, அவர் பார்த்ததை கரெக்டாக இருக்குன்றாரு.
யூரின் எடுத்துடுவாங்க, பிளட் எடுத்துடுவாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுங்க, ஒரு ஸ்கேன் எடுங்க, ஒரு இசிஜி எடுங்க, ஒரு இஇஜி எடுங்கன்னு சொல்லுவார். இதெல்லாம் எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் கரெக்டுன்னா கரெக்ட் ஆகிருமா? அப்புறம் அல்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஆண்டு போகணும். அல்சர் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஹார்ட்டு, ரத்தம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. அதுதானே தனித்தனியாக வைக்கிற ஐஎன்டின்னு வச்சுருக்கிறான். அவன் காது, மூக்கு, தொண்டை அதெல்லாம் பார்க்கக்கூடியவன் இருக்கிறான். அது மாதிரி உள்ள குடல் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கறதுக்கு தனியாக இருக்கிறான். பல்லுக்கு தனியாக இருக்கிறான். அப்போ வந்து ஒரு விஷயத்தை முழு ரிப்போர்ட் கிடைப்பதாக இருந்தால் அது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த பிறகு தான் இவர் எல்லா வகையிலையும் கரெக்டுன்னு சொல்ல முடியும். இதே மாதிரி தான் ஹதீஸுகளை வந்து இந்த புகாரி, முஸ்லீமு, தாரகுத்தனி, பைஹக்கி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டியூட்டி எல்லாமே என்னன்னு கேட்டால் ஆள்க சரியாக இருக்கிறாங்களான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆள்க்கு சரியாக இருந்து கருத்து சரியாக இல்லாமல் போச்சுன்னா அது நம்ம சரியில்லைன்னு சொல்லுவோம். அதனால் அவங்க பொய் சொல்லலை. சரியானது தான் என்பதும் கரெக்டு தான். அது சரி இல்லைங்கிறதும் கரெக்டு தான். சரியானதுங்கிறது இது சரின்னு அர்த்தம். சரி இல்லைங்கிறது அது சரியில்லைன்னு அர்த்தம். மத்தன் சரியில்லைன்றது ஒரு சாரானுடைய கருத்தாக இருக்கும். சனது சரிங்கிறது ஒருத்தருடைய கருத்தாக இருக்கும். இவர் எதை சரிங்கிறார்? புகாரி சரியான ஹதீஸுங்கிறார்ல, சரியான ஹதீஸுங்கிற பொய்யா? பொய் இல்லையே. அவர் எடுத்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான். அவர் இதை மட்டும் தான் பார்ப்பார். இவர் இவரை பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, ஆள்லாம் கரெக்டு, அவர் சரின்ட்டார். அப்போ ஹதீஸு சஹிஹி என்பது பொதுவாக சஹிஹின்னு சொன்னாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் சொன்னால் சனது சரின்னு அர்த்தம். எந்த டிபார்ட்மெண்ட்டில்? இந்த ஹதீஸ் துறை இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சஹிஹ்ன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிறனே? உடனே அமுல்படுத்தணும்னு அர்த்தம் வச்சுக்கக்கூடாது. ஆட்களை கரெக்டாக இட போட்டாங்க, அதில் எந்த ரிமார்க்கும் இல்லை என்றதைத்தான் சொல்கிறார்கள். சஹிஹ்னா சஹிஹு சனத், சனது சரின்னு அர்த்தம். சஹின்னா என்ன அர்த்தம்? சனது சரி என்று அர்த்தம். அப்போ ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, சட்டம் எடுக்கிறவங்க, அது அவங்க தான் அமல் செய்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியவங்க, அந்த துறையில் நம்ம இறங்கணும்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்? மேட்டரையும் பார்க்கணும். அப்போ அவங்க மேட்ரு, மத்தனுக்கு மேட்ரு என்ன வச்சுருக்குறாங்கன்னு கேட்டால், அதாவது ஆதாரபூர்வமான, ரொம்ப ஆத்தண்டிக்கானது வந்து குரான். ஆய்வாளர்கள் எதை எடுப்பாங்கன்னு கேட்டால், குரான் பாதுகாக்கப்பட்ட அளவுக்கு ஹதீஸ் பாதுகாக்கப்படலை. ஏன்னாட்டால் குரானை வந்து அனைவரும் மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள் அல்லது அறிந்து வைத்திருந்தார்கள். அனைவரும் அடுத்த தலைமுறைக்கு இதை குரான் என்று சொன்னார்கள். அந்த அனைவரும் அடுத்த தலைமுறைக்கு சொன்னார்கள். அதில் உள்ள அனைவரும் இன்றைக்கி உள்ள நம்ம அனைவரும் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அதை குரான் என்று என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒட்டுமொத்த மக்கள் இல்லாமல் அது இருந்ததே இல்லை. ஒட்டுமொத்த மக்களுடைய அப்புறம் இல்லாமல் இருந்தது இல்லை. புகாரியை எல்லோரும் தான் புகாரின்னு சொல்கிறோம் அப்படின்ற கூடாது. அதெல்லாம் அந்த 200 பிந்தி தான் சொல்கிறோம். குரான் வந்து ரசூலுல்லா காலத்தில் இருந்தே என்ன செய்கிறது, அதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் யார் சொல்லுவா? ஒவ்வொரு செய்திக்கும் வெவ்வேறு ஆளுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. புகாரிங்கிற கித்தாப் உங்களுக்கு ஒன்றா தெரிஞ்சாலும் அனைத்தும் ஒரு ஆள்கிட்டருந்து வரல. முத 1வது ஹதீஸ் வேற ஆளாக இருப்பார், 2வது ஹதீஸ் வேற ஆளாக இருப்பார். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் வெவ்வேறு ஆட்கள் வழியாக சொல்கிறாங்க. அப்போ இது ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்வது எத்தனை பேராக இருப்பாங்க? ஒரு ஆளாக இருப்பாங்க, இல்லாட்டி 2 பேராக இருப்பாங்க, இல்லாட்டி 3 பேராக இருப்பாங்க, இவ்வளோ தான் இருப்பாங்க. ஆனால் குரானை வந்து இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குரான் என்று சொன்னவங்க யார்? எல்லாரும் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சொல்வதும் ஒருத்தர் சொல்வதும் சமமாகுமா? அதில் குரானில் உள்ள நம்பகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஹதீஸுங்கிறது ஒரு ஒப்பிடவே முடியாது. ஆனால் மற்ற எந்த மனிதனுடைய சொல்லோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஹதீஸு டாப்பில் இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஹதீஸுகளை என்ன செய்ய முடியாது, அடித்து சொல்ல முடியாது. அதனால் அறிஞர்கள், ஆய்வாளர்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டால், ஹதீஸு சரின்னு சொன்னால் மேட்ரு சரியாக இருக்கணும். அதுக்கு முதல் அளவுகள் என்னென்னு கேட்டால், குரானுக்கு மாத்தமாக இருக்கக்கூடாது. முதல் அளவுகள் என்ன? குரானுக்கு மாத்தமாக இருக்கவே கூடாது. இணைச்சி பார்ப்பாங்க. அதுக்காண்டி எது எடுத்தாலும் குரானுக்கு மாற்றம்ன்ற கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆய்வு செஞ்சு இல்லை மாற்றம் இல்லாமல் ஒரு விளக்கம் கொடுக்கலாமா? ரெண்டும் இணங்கி போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அதுக்கு ஏதாவது சான்று இருக்குதான்லாம் ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க. இல்லை நேருக்கு நேர் அப்படியே மோதுகிறது அப்படின்னு வந்தால் என்ன செஞ்சிருவாங்க? அது அதிசயம் இல்லை. அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் சரி, அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும் சரி, அது சரியான சனது சரி தான். ஆனால் என்ன இல்லை, மேட்ரு சரியில்லை, மத்தன் சரியில்லை,
என்று சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு புரிந்து கொள்வதற்கு அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் வந்து ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமான்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, அதை படிச்சிருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் படிங்க. அதில் வந்து என்னென்ன ஹதீஸுகள்லாம் குரானுக்கு நேரம் மோதுதுங்கிறதையும் அதுக்குரிய காரணங்களையும் போட்டு அதில் என்ன செய்ய விவரமாக விளக்கி இருக்குது. அப்போ இதில் என்ன நம்ம விளங்கி ஒரே ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மூத்தா போகிற வரைக்கும் ஹம்சுரல் ஆத்தின் ஹர்ரிமுன என்று ஒரு வசனம் குரானில் இருந்து ஓதப்பட்டது அப்படின்னு ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. ஆயிஷா நாயி சொல்வதாக இந்த முஸ்லீமில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இப்போ நான் சொன்ன இந்த வாசகம் ஹம்சுரல் ஆத்தின் ஹர்ரிமுன, இப்படி ஒரு வசனம் குரானில் இருந்தது, நாங்கள் ஓதி வந்த ரசூல்லா மூத்தாவர் வரைக்கும் இருந்துச்சுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ரசூல்லா மூத்தாவர் வரைக்கும் இருந்த அப்புறமேல் போகுமா? அந்த ஹதீஸ் ஒரு ஆயிஷா நாயி சொல்வது நிஜமாக இருந்தால் அந்த வசனம் இருக்கணும்ல குரானில். ஹம்சுர் அல்லாத்தின் யூ ஹர்ரிமுன்னு குரானில் எடுத்து பார்த்தா என்ன இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஆயிஷா நாயி என்ன சொல்கிறாங்க, இந்த ஹம்சுர் அல்லாத்தின் யூ ஹர்ரிமுன்னு ஒரு வசனம் வந்து ரசூல்லா மூத்தா போகிற வரைக்கும் குரானில் இருந்தது அப்படிங்கிறாங்க. ரசூல்லா மூத்துக்கு பிறகு குரானில் யாரை கை வைக்க முடியுமா? அல்லாட்டிருந்து மாற்றப்பட்டுச்சுன்றா சொல்ல முடியுமா? ரசூல்லா மூத்து வரைக்கும் இருந்து விடுமே ஆனால் இன்றைக்கும் இருக்கணுது. ரசூல்லா மூத்து வரைக்கும் இருந்தால் என்ன இருக்கணும், எந்த ஒரு வசனத்தையும் விடுபடாத அளவுக்கு தொகுத்தாங்க. அப்போ குரானில் எது இருந்தது என்று ஆயிஷா நாயி பேரில் அறிவிக்கப்படுகிறதோ அது எங்கே இல்லை? குரானில் இல்லை. அப்போ இது எப்படி ரெண்டையும் இணைக்கிறது? அப்போ இது வந்து குரான் எல்லாம் பாதுகாப்புங்கிறானே, அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. எல்லாம் பாதுகாப்புங்கிறான், பாதுகாக்கலன்னு இந்த செய்தி சொல்லுது. அல்லாஹ் வந்து எந்த எதை வந்து குரானில் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களோ, மூத்தாவர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் மூத்தாவர் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ அது எதில் இல்லை? குரானில் இல்லை. ஆனால் அந்த செய்தி முஸ்லீமில் இருக்குது. ஆட்களை பார்த்தா கரெக்டாக இருக்கிறாங்க, முஸ்லீமில் இருக்கிறது. ஆயிஷா நாயகி கரெக்டான அறிவிப்பாளர், அவங்கள்ட்ட கேட்டவர் கரெக்டாக இருக்காரு, அவங்கள்ட்ட கேட்டவர் கரெக்டாக இருக்கிறாரு, இவரும் சஹிஹ்னு தான் சொல்கிறாரு. இந்த நூலாசிரியரே சஹீஹ் முஸ்லீம் தான் அதுக்கு பேர், முஸ்லீம் நான் சரியான அதிசயம் தானே எழுதியிருக்கிறேங்கிறாரு, அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. வேறு யாராச்சும் இந்த அறிவிப்பாளர்களை ரிப்போர்ட் குறை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தேடி பார்த்தோம், அதை வச்சு அது வந்து பலவீனம்னு சொல்லலான்னு பார்த்தா யாரும் சொல்லலை. எல்லாமே என்ன செய்கிறாங்க, நல்ல ஆளுக்கு தான், அதுக்கு ஆட்கள்லாம் ஜெனுவினான ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது, இதில் வந்து குரானுக்கு இதை ஏற்றுக்கொண்டால் குரான் மறுக்கணும். இப்போ என்ன நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம்னு கேட்டால், அப்போ இப்படி ஒன்று ரசூலுல்லாஹ் மூத்தாரர் இருந்தது அது கரெக்டு தான் என்று ஒத்துக்கொண்டால் வாயில் ஒத்துக்கிற முடியாது, ஒத்துக்கிட்டால் நெசமாக ஒத்துக்கணும். ஒன்றை ஒத்துக்கொள்வதாக இருந்தால் அதுவும் சரி தான், இதுவும் சரி, அது ஒத்துக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஒத்துக்கிட்டால் எப்படி ஒத்துக்கிறனே, அது சரி என்று 100% நம்ம நம்பணும். அப்போ ஹம்சுர் அலாத்தின் யூ ஹர்ரிம்னே என்பது மூத்தார் வரைக்கும் இருந்தது என்று ஆயிஷா நாயி சொல்வதை நம்பினால் குரானில் ஒரு வசனம் நீக்கப்பட்டு விட்டது பின்னால் வந்தவர்களால் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 5 முறை ஒரு பெண்ணிடத்தில் பால் அருந்தினால் தான் தாய் பிள்ளைங்கிற உறவு வரும். குழந்தையாக இருக்குது, குழந்தை அழுகுது, ஒரு அழுகை அம்மத்திற்காக ஒரு தடவை பால் கொடுத்துட்டாங்க, அம்மா வாங்க மாட்டாங்க. 5 டைம்ஸ் பால் கொடுத்தா தான் என்ன வாங்குவாங்க, அம்மா பிள்ளைங்கிற பால் ஊட்டும் சட்டம் இருக்குல்ல, அது இப்படி 5 முறை இருந்தால்தான் அந்த பால் ஊட்டும் உறவு ஏற்படும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லியிருந்தான். இப்படி ஒரு வசனம் குரானில் இருந்தது, ரசூலுல்லாஹ் மூத்தார் வரைக்கும் இருந்தது அப்படின்னு யார் சொல்கிறா? ஆயிஷா நாயெல்லாம் சொல்லலை, ஆயிஷா நாய் சொன்னதாக இருக்கிறது. ஆயிஷா நாய் சொன்னதாக சொன்னாங்கன்ற நம்ம ஒத்துக்கிடக்கூடாது. ஆயிஷா நாய் அப்படி சொன்னதாக என்ன இருக்குது, இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகும்? குரானில் வந்து அப்போ ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்ததை ஒன்று அழிச்சுக்கிட்டாங்க, ஒன்று அழிச்ச மாதிரி எத்தனை அழிச்சிருப்பாங்க? உன்னோடவா நிற்கி சந்தேகம், ஒன்று அழிச்சு இப்போ தெரிஞ்சு போச்சு, இன்னும் எத்தனை இருந்துச்சு, எத்தனை அழிச்சாங்களே பின்னாடி வந்த ஆளுக்கு என்கிற மாதிரியான ஒரு கருத்தை இந்த செய்தி என்ன செய்கிறது, தருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 2 ஒன்றைத்தான் இப்போ நம்புற நிலைக்கு ஆளாகிறோம். ஒன்று குரானை நம்பணும், இல்லைன்னா இந்த ஹதீஸை நம்பணும். இப்போ நம்ம எதை நம்பிடணும், இது வந்து ஏதோ ராங்கு நமக்கு தெரியாத, அதாவது எது எப்படிலாம் ராங்கு இருக்கலாம், அதாவது ஆயிஷா நாயி பேரை சொல்லி அடுத்தவர் கூட தப்பாக சொல்லியிருக்கலாம், அடுத்தவர் பேரையும் பயன்படுத்தி அதுக்கடுத்தவர் தப்பாக சொல்லியிருக்கலாம், அதுக்கு அந்த 3 பேரையும் பயன்படுத்தி 4வது ஆள் நினைஞ்சிருக்கலாம் தப்பாக சொல்லியிருக்கலாம், அவ் உலகத்தில் நல்லவர்னு நடமாடி கொண்டு இருந்திருக்கலாம், நல்லவர் நடமாடி கொண்டு நடிக்கக்கூடியவர் இருந்திருக்கலாம், ஆனால் அது நம்ம சட்டம் கிடையாது, உள்ளத்தில் உள்ளதை பார்க்குறது எல்லாம் நல்லவர்னு சொல்லிவிட்டாங்க. வெளிப்படையாக பார்த்தாங்க ஒரு குறையுமில்ல நல்லவர்ன்ட்டாங்க. யாரோ ஒரு ஆள் நினைஞ்சிருக்கலாம், ஒரு ஃபால்ஸாக வந்து ஒருத்தர் பொய்யான ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னால் நம்பகமான 4 பேரை சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது.
எனக்கு இவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார்னு சொல்லிட்டு போறது என்ன இல்லை கஷ்டம் கிடையாது அதனால விட்டு அடிச்சிருக்கலாம் பேர்கள் கூட கற்பனையாக இருக்கலாம் ஏதோ நடந்திருக்கிறது இது வந்து ஆத்தன்டிக்கானது சனது சகிக தான் மத்தன் சகிக இல்லை இது வந்து இது சட்டமாக நம்ம எடுத்துக்கிற கூடாது அவர் முஸ்லீம் பொய் சொல்லிட்டாருன்னா அவர் பொய்லாம் சொல்லலை அவர் டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக செஞ்சார் முஸ்லீம் புகார்லாம் நினைஞ்சாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் என்ன ஆட்களை சனதை பார்க்குறது ஆட்களை பார்க்குறது அதில் கரெக்டு தான் அது அது சரியான ஹதீஸ் தான் சனதை பொறுத்த வரைக்கும் மத்தனை பொறுத்த வரைக்கும் செய்தியை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஹதீஸ் இல்லை இப்படி தானே இது எல்லாமே முடிவெடுத்தால் எப்படி முடிவெடுப்பீங்க இதை இதுக்கு மாற்றமாக எப்படி முடிவெடுக்க முடியும்னா சில பேர் சனது சரியாக இருந்தால் ஆதாரப்பூர்வமானதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளணுமாங்க ஏற்றுக்கணும்னு சொல்லுவானே தவிர ரெண்டையும் இணைச்சி காட்டினா காட்ட தெரியாது அப்போ ஏற்றுக்கலன்னு அர்த்தம் ஏற்றுக்கிறதுனா எப்படி நம்பணும் 100% இது உண்மை நம்பணும் அதான் ஏற்றுக்கிறது 100% உண்மை நம்பினால் அதனுடைய விளைவு என்னென்ன வருமோ அதையெல்லாம் நம்பணும் அப்போ இதை நம்பணும் அதை நம்பணும் எதை நம்பணும் குரானில் ஒரு வசனம் நீக்கப்பட்டதுன்னு நம்பணுமா இல்லையா நீக்கவும் படலை அப்படின்னா நீக்கப்பட்டிருக்கு வருத இதுவும் சரி அது எப்படி சொல்ல முடியும் இதுவும் சரி அதுவும் சரின்னு ஒரே விஷயம் நம்ம சொல்கிறோம் சனதும் சரி மத்தனும் சரி இல்லைங்கிற முரண் கிடையாது இது முரண் வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோம் இவன் அந்த செய்தியவே சரிங்கன்னா சரியில்லைங்கிறான் சரிதான் ஆனால் சரியில்லை இது இது வந்து இது ஏற்றுக்குறவங்க யாராச்சும் அப்படி தான் இவங்களோட வாதம் இருக்குது சில பேர் என்ன செய்கிறாங்க இந்த ஹதீஸ் சரியானது தான் ஆனால் வந்து நம்ம இதன்படி குரானில் எதுவும் நீக்கப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சரியானது இல்லைன்னு சொல்கிறேன் நீக்கப்பட்டிருக்குன்னு தானே அது சொல்லுது அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் ஏற்றுக்கிறலன்னு சொல்கிறேன் இது இது இப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால விலங்கலை மூளையை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்படி சொன்னால் ஏதாவது பாரதூரமாக வந்துருமோ ஏன் பாரதூரமாக வருது லைஃபான ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இந்த ஆள் சரியில்லைங்கிறக்கா ஹதீஸை தள்ளுறீங்க குரானோட மோதல் அதை விட பெரிய விஷயம் இல்லையா ஒரு ஆளை கவனிச்சுக்கிட்டு ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஆளை கணிச்சது மனசு தான் கணிக்கிறான் அதை வச்சுக்கிட்டு லைஃப் மௌதுன்னு சொல்கிறதுனா ஓகேயா அப்போ கலாமுல்லாம பாதுகாக்கப்படலைன்னு சொல்கிறது என்ன இல்லையா அது எப்படி ஹதீஸை நீங்கள் சைகன்னு சொல்லிவிட்டாங்களே அவங்க தான் சனது சைகன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க எல்லா அறிஞர்களுமே சஹி சஹிக்கு அர்த்தம் என்ன சனது சஹி என்பதுதான் அர்த்தம்னு அவங்களே சொல்லிவிட்டாங்களே அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஆய்வாளர்களுடைய டியூட்டி ஆய்வாளர்கள் சஹிகான இருந்தாலும் அதை சஹி என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஆய்வுக்கு எதை எடுப்பாங்க இது சரியாக இருந்தபடி தான் எடுப்பாங்க ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆய்வாளர்கள் ஒன்றை சரின்னு சொல்லிட்டார்களே ஆனால் ரெண்டும் சரின்னு அர்த்தம் ஆய்வாளர்கள் வந்து மத்தனை மட்டும் பார்க்க மாட்டாங்க மத்தனுக்கு முன்னாடி எதை பார்ப்பாங்க இது செய்தி கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா ஆட்கள்லாம் சரியான்னு முதல் அவங்க ரிப்போர்ட் வாங்கிக்கிடுவாங்க சிலர் ரெண்டு துறையிலையும் இருப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க மாலிக் இமாமு அகமது இப்னு ஹம்பல்னா அதுலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க இதுலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்போ அவங்க அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாங்கள் சைகின்னு சொன்னால் நாங்கள் சனதை தான் சைகின்னு சொல்கிறோம்னு விளக்கிடுவாங்க அந்த இடத்துல மத்தனை சூழலுன்னு ஒரு விளக்கிடுவாங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர் சரியா என்பதை முதல்ல பார்த்து விடுவார்கள் அவங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர்களாக இருந்தால் அவங்களே பார்த்து விடுவார்கள் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மற்றவங்க உறுதிப்படுத்தியிருப்பாங்கல்ல அதை செய்து கொண்டு இது சனது சரி ஆய்வுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கிடுவாங்க சனது சரியில்லைன்னா மற்றனு போக மாட்டாங்க இதே செய்தி நிறுவனமாக தள்ளத அதை கொண்டு ஆய்வுக்கு எடுத்துக்கிறாத அப்படின்னு விட்டுருவாங்க அப்போ இவங்க சரின்னு சொன்னால் தான் ரெண்டும் சரின்ற அர்த்தம் ஹதீஸ் கலையில் சரின்னு சொன்னால் ஒன்றும் சரின்ற அர்த்தம் எது சரி சனது சரின்ற அர்த்தம் ஆய்வாளர்கள் சரின்னு சொன்னார்களே ஆனால் மற்றன் சரியாக இருந்த பிறகு தான் என்ன செய்வாங்க சரின்னு அவங்க சரின்னு நினைச்சா அதில் கூட தப்பாக சில சரின்னு நினச்சிருக்கலாம் சரி என்று அவங்க நம்பினா தான் என்ன செய்வாங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வார்கள் எடுத்துக்கொண்டு இது குரான்களை மாற்றமாக இல்லை என்று சொன்னால் என்னவாயிரும் அது வந்து ரெண்டும் சரின்ட்டு அர்த்தமாயிரும் சரியா இது ஃபஸ்ட்டு வந்து மத்தனுக்கு உள்ள மத்தன் சஹிஹா இல்லையா என்பதற்குரிய ஒரு அளவுகள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நடைமுறை உண்மை நடைமுறையில் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மை இருக்கிறது அந்த உண்மைக்கு மாற்றமாக ஒரு செய்தி இருக்குமையானால் அது வந்து அது எடுத்துக்கிற முடியாது கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மை இருக்கிறது அது அதுதான் உண்மை உண்மைங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல அது உடைக்கவே முடியாத ஒரு உண்மை அப்படி ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு செய்தியை அதுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருதுன்னு வைங்க அதை வந்து சஹி இல்லைன்றவாங்க ஆய்வாளர்கள் இப்போ தெரிஞ்ச விஷயத்துருமே இப்போ 5-5 எத்தனை 5-5 12 என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு ஒரு ஹதீஸ் வருது
இது பொய்னு உடனே சொல்ல வேண்டியதானே, இது குரானுக்கு மாத்தம்னு சொல்ல இயலாது. அட அஞ்சு அஞ்சு பத்துன்னு உலகத்துக்கே தெரியுது. ஒருத்தன் வந்து ரசூல்லா பேரை கெடுக்கிறக்கா இவனை விட்டு அடிச்சிருக்கிறான், அஞ்சு அஞ்சு பன்னெண்டு இப்படி ரசூல்லா சொல்லுவாங்க. செய்தியை பார்க்குறோம், அஞ்சு அஞ்சு பன்னெண்டா, இது ரசூல்லா சொன்னது இல்லைன்ற வேண்டிதான். நீங்கள் சனதையும் பார்க்காதீங்க, அதிசயம் குரானையும் பார்க்காதீங்க, ஒன்றையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு பொய்யின்றலாம். ஆய்வாளர் என்ன செய்வாங்க, எப்படி இது நமக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியுது, குழந்த பிள்ளைக்கு தெரியுது, இது ரசூல்லாவுக்கு தெரியாதா? அல்லாட்டிருந்து வகையை வாங்கி சொல்கிறவங்க இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க. அப்போ இந்த கண்முன் தெரியக்கூடிய உண்மைக்கு மாற்றமாக ஒன்று இருக்குமேயானால், அது சனது கரெக்டாக இருந்தாலும் சரி, அது வந்து குரானுக்கு மாற்றம் இல்லைன்னு குரானுக்கு மாற்றம்னு காட்ட இயலாட்டாலும் சரிதான், அது என்ன சொல்லுவாங்க, தள்ளிடுவாங்க. இதெல்லாம் அதிசயம் கிடையாது, நீங்கள் அறிவிப்பாளர் நீங்கள் தனியாக வச்சுக்கிறீங்க, இது வந்து என்ன செய்ய மாட்டேன் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், புகாரில் இந்த குரங்கு விபச்சாரம் செஞ்சதுன்னு ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்கல்ல, புகாரியில் இருக்குது. புகாரியில் நாங்கள் அய்யாமுல் ஜாகிலியா காலத்தில் ஒரு குரங்கு விபச்சாரம் செய்தது, நாங்களெல்லாம் என்ன அதை கல்லறிந்து கல்லால் எரிஞ்சு கொலை செஞ்சோம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும். இது பார்த்தோன்னு என்ன செய்வாங்க, இது எந்த குரானுக்கு மாற்றம்லாம் இல்லை, சனது சரியாக இருக்குது, சனதில் பிரச்சனை இல்லை, இது குரானுக்கு எது மாற்றமாட்டா, அது குரானுக்கு மாற்றம்லாம் காட்டையில் ஆய்வு பண்ணி மாற்றம்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கே தெரியுத குரங்கு எப்படி ஜினா செய்யும், ஜினான்னு சொன்னால் கல்யாணம் பண்ணால் தானே ஜினா பேச்சே வரும், அது கல்யாணம்ன்ற ஏதாவது ரூல் இருக்குதா? அந்த குரங்கு பொண்டாட்டி குரங்கா வேறு குரங்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குரங்கு ஒரு ஆம்பளை குரங்கு பொம்பளை குரங்கு சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது ஜினாவா நிக்காகான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தாலி கட்டியிருக்குமா? இது எப்படி குரங்கு ஜினா செஞ்சிச்சிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அப்படி அதுக்கு வந்து கல்லால் எறிகிற சட்டம் இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா என்ன செய்யுது, பார்த்தாலும் இது ரசூல்லா சொல்லிக்க மாட்டாங்க. ரசூல்லா தொடர்படுத்தி வரல, ஹதீஸ் நூல்களில் வருது, இருந்தாலும் அந்த செய்தியை புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். இப்படிலாம் வறுமையானால் இதையெல்லாம் இது பண்ணிங்க ஆய்வு செய்கிறீங்க, நல்லா தெரியுதா இல்லையா? அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த கிறிஸ்துவ விவாதத்தில் கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி, அஜிவா, அஜிவான்ற ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க. அப்போ நடைமுறையில் வந்து அது என்ன செய்யலை, அது வந்து அந்த அர்த்தம் இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறான். அஜிவா சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாது, அஜிவான்னு ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் விஷம் கூட ஒன்றும் பண்ணாது, ஒரு நாளைக்கு ஏழு சாப்பிடணும், மதினாவுடைய அஜிவா பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும், விஷம் கூட ஒன்றும் செய்யாதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு நம்புறா இருந்தால் ஒழுங்காக நம்புறமா இல்லையா? நம்புறேங்கிறான், நம்புறீல இந்த அறுக்கு விஷம், இந்த அறுக்கு அஜிவா, சாப்பிடு, சாப்பிட்டுட்டு என்ன செய்ய, விஷத்தை குடி அப்படின்னு சொன்னால், அல்லது ஏழு நாளைக்கு நான் சாப்பிட்லன்னு விசாரிக்கிட்டு உட்காரு, டெய்லி சாப்பிடுவோம், ஒரு மூணு நாளைக்கு தர்றேன், மூணாவது நாளைக்கு அது குடி, இப்படி ஏதாவது சொன்னான்னு சொன்னால் அவன் எந்த மாதிரி அவன் சொல்கிறானோ அந்த மாதிரி செய்ய முன் வரணுமா இல்லையா? இது சரிதான், ஆனால் சரியில்லை அப்படிங்கிறான். குடிட்டா நம்பிக்கை அப்படி தான் நம்பணும், ஈமான் எப்படி இருக்கணும், நம்ம குரானில் இப்படி ஒரு வசனம் தான் நம்மளாம் குடிச்சிருமா இல்லையா? குரானில் ஒரு வசனம் எப்படி இருக்கிறது, நீங்கள் அஜிவா பாடத்தை சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாதுன்னா நானே சாப்பிட்டு நானே குடிப்பேன், அது நம்புறேன்னு அதான் அர்த்தம், சாக மாட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டா என்ன செய்யாது, அது பொய் இருக்காது நம்பணும். அப்படி வந்து இதை சரி காணக்கூடியவர்கள் நம்புகிறார்களா? உண்மைக்கு நடைமுறையில் வராதுன்னு அவனுக்கே தெரியுது, இது நடக்கிற விஷயம் இல்லை. அப்படின்னா ரசூல்லா பொய் சொன்னாங்கன்னு சொல்ல வர்றான், ரசூல்லா பொய் சொன்னாங்க என்பதை தான் அங்கே நம்புகிறான். இவன் ரசூல்லா சொன்னது நம்பலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவன் நம்புகிறவன் ஆகுறானா, ரசூல்லாவுடைய சொல்லை நம்புகிறவன் ஆகுறானா? சொல்லை நம்புனா யாராவது ஒருத்தனாவது வரணுமா இல்லையா? இந்த 120 கோடி 130 கோடி முஸ்லீம்களில் ஒரு முஸ்லீம் கூட வரமாட்டேங்கிறான், எதுக்கு இந்த அஜிவாவை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான், ஒருத்தனும் நம்பலை. ஆனால் அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க அழகான சையான ஹதீஸை மறுக்கிறாங்க, நம்ம மறுக்கிறோமா, இது சையான ஹதீஸா, நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எப்படி, இது இது வாக்கு கண் முன்னாடி தெரிகிற ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? அப்போ இது வந்து நடைமுறைக்கு, இப்போ நடைமுறையில் வந்து அது நிதர்சனமாக தெரிகிறதுக்கு முரணாக இருக்கிறதோ இது நடக்காதோ, நடக்கவே செய்யாது. இபாதத்து மறுமையெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய விஷயம் இல்லை, அது பின்னாடி வரக்கூடிய யாரும் பார்க்க முடியாது, அதெல்லாம் சோதனைக்கு வராது. உலக விஷயங்கள், உலகத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நடக்கும் இது நடக்காது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி ஒன்று வந்து வறுமையானால் அது என்னது, இது வந்து பொய்யான அதிசி ஆய்வாளர்கள், அதுவும் சரி ஆய்வாளர்களுடைய டியூட்டி அதுதான். ஆனால் அந்த மாதிரியான ஹதீஸ்களை இவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஹதீஸ்களை கூட நினைஞ்சிருப்பாங்க, இவங்க அறிவிப்பாளரை பார்த்து சரின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க டியூட்டி அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, அவங்க டியூட்டி என்னது, அவங்க சுமந்து கொண்ட வேலை வந்து இந்த அறிவிப்பாளரை பார்க்குறது மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஹிஜ்ரி
இருபதில் உலகம் அழியும் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. ஹிஜ்ரி இருபதில் உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. ஹிஜ்ரி 20 வரைக்கும் உள்ளவங்க அதை நம்பலாம். ஏன் அப்படி பரப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஹிஜ்ரி 20 வரைக்கும் வரலையில் ஒன்றும், ஹிஜ்ரி 21 ஆயிடுச்சு, இவன் நம்பலாமா? அதை ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருந்தால் அழிஞ்சிருக்கணுமே. ஹிஜ்ரி 21 ஆச்சு, உலகம் அழியலைன்னா அது கண்ணு முன்னாடி இருந்த, அது என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? இது பொய் பொய்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி அப்படியே ஹதீஸ்கள் இருக்கிறது, அதாவது இத்தனை 200 வருஷத்து பிறகு அழியும், 300 வருஷத்து பிறகு அழியும்ட்டு பலவிதமான ஹதீஸ்களை போட்டு வச்சுருக்குறாங்க. அதில் வந்து பெரும்பாலும் அறிவிப்பாளரும் கோளாறு இருக்குது, அறிவிப்பாளர் சரியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்குமே, ஆனால் இது யார் வரைக்கும் நம்பலாம்? அந்த காலகட்டம் வர்ற வரைக்கும் டவுட்டில் என்ன செய்யலாம்? சொல்லியிருக்கிறாங்க அழிஞ்சா ரசூலுல்லாஹ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பிட்டு இருப்பாங்க அவங்க, ஆனால் அழியலை. அப்போ நம்ம என்ன வழங்கிக்கணும்? அழியாத காலத்தில் உள்ளவன் அவன் சரின்னு நினச்சி நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஏன் தப்புங்கிறோம்? இது அல்லாஹ் வஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுனது வஹி, வஹி வந்து மாறாது, அப்படியே நடக்கும். அப்போ ஏதோ ஒருத்தன் வந்து நினைஞ்சிருக்கிறான், விட்டு அடிச்சிருக்கிறான், அந்த காலத்து மக்களுக்கு உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியாததுனால அதை வந்து அவங்க நம்பி இருந்திருக்கலாம். நமக்கு இப்போ கண்ணு முன்னாடி தெரியுதுல, இது எப்படி நம்ம இது அதிசயம் இருக்கும்? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் பேரில் எத்தனையோ இட்டுக்கட்டு வந்த மாதிரி இதுவும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அப்போ வந்து நடைமுறை உண்மைக்கு மாற்றமாக இதெல்லாம் இருக்கிறதோ அது எதுவுமே என்ன கிடையாது? ஹதீஸ் கிடையாது. சனது சரியாக இருந்தாலும் சரி, அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக, இது ஆய்வாளர்கள் வேலை, ஆய்வாளர்கள் இதைத்தான் கவனிப்பாங்க. அப்போ ரெண்டு பார்வை இருக்குங்கிறத விளங்காமல் சஹி என்று, புகாரி சஹி என்றால் முஸ்லீம் சஹி என்று விட்டார், அவர் சஹி என்று விட்டார், லிஸ்ட்டு 100 போடுறாங்க, எதுக்கு 100? எதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோமே, ஒத்துக்கிறாத விஷயத்தை 100 காட்டணும்? நாங்களே தான் சொல்கிறோமே சரிதான்ட்டு, சனது தான் சரிங்கிறோமே, சனது கரெக்டாக இருக்குன்னு தான் நீ ரிப்போர்ட் ஆதாரத்தை கொண்டு நிரூபிக்கிற, ஒரு அது இப்போ ஆதாரபூர்வமான சனது தான், மேட்ரு தான் சரியில்லைங்கிறோம். சனது கரெக்டாக இருக்குது, எது சரியில்லை? மேட்ரு சரியில்லைன்னா மேட்ரு சரிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க, குடிச்சு காட்டுங்க, இல்லாட்டு உலகம் அழிஞ்சு போச்சுன்னு ஒன்று செய்யுங்க, அழிஞ்சு மரம் உண்டானுச்சுன்னு காட்டுங்க, அப்படி தானே காட்டணும்? அது 20 ஒரு அழிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு தான் உண்டானுச்சுன்னு ஆதாரத்தை கொண்டு காட்டணும்ல, அப்படி ஏதாவது அதான் நம்புறதுக்கு அர்த்தம். அது சரி காணுவதாக இருந்தால் அதை நிரூபித்து காட்டணும், உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதை நிரூபித்து காட்டினால்தான் என்னவாக இது வந்து உண்மையாகும். அப்போ வந்து ஹிலாஃபுல் குரான், குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஹிலாஃபுல் வாக்கி, வாக்கினா அதாவது நிதர்சன உண்மை, நிதர்சன உண்மைக்கு நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது. நிதர்சனமாக தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் அது அல்லாஹ் சொன்னது இல்லை. இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அது அந்த நூல்களில் அந்த குரான் ஹதீஸுக்கு ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமா புக் இருக்குல்ல, அதில் இந்த ஹதீஸு மூலத்தோட நம்பரோடு போட்டிருக்க பார்த்துக்கிறங்க, சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன இருக்கிறது? என் பெயரில் வரக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் கேட்டு உங்களுக்கு மெய் சிலிர்த்தால், உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தினால், அது நான் சொன்னது என்று நீங்கள் நம்புங்கள். என் பெயரில் ஒரு செய்தி சொல்லப்படும் பொழுது அது வெறுண்டு ஓடக்கூடிய வகையிலேயோ அல்லது உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதுங்கிற வகையில் இருக்குமே, ஆனால் அது நான் சொன்னது அல்ல. யார் சொல்கிறார்? இது ஆதாரப்படுமா? அதிசு. அப்போ என் பேரில் வந்து பல இதை இட்டுக்கட்டவும் செய்வாங்க, அந்த செய்தியே அதை காட்டி கொடுத்து விடும். பல செய்திகள் நினைஞ்சிறேன், இது வந்து நான் சொன்னது இல்லைன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருந்து எச்சரிக்கையும் ரசூல் சொல்ல ஆசை நினைஞ்சிருக்காங்க, பண்ணி இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் இந்த துறையை தெரிந்து கொள்வதற்கு அந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரி, உங்களுக்கு அந்த ரெண்டு தான் விஷயம், ஆய்வாளர்கள் இது ரெண்டு தான் எடுப்பாங்க. ஒன்று உண்மைக்கு மாத்தமாக இருக்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. ஹிலாஃபுல் வாக்கி, வாக்கின்னா உண்மை, நடைமுறை உண்மை. நடைமுறை உண்மைக்கு மாத்தமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? அது குரானுக்கு முரண் என்றோ முரண் இல்லை என்றோ சொல்ல முடியாட்டாலும் நடைமுறை உண்மைக்கு மாத்தமாக இருக்க, இப்போ ஹிஜ்ரி 20 உலகம் அழியும்னு சொல்லுவது அந்த குரானுக்கு மாத்தம்னு கூட சொல்லலாம். என்ன ரசூலுல்லாஹ் தெரியாண்டானல்ல, அது அது அந்த கோணத்துலையும் சொல்லலாம். நான் உதாரணத்துக்காக அதை சொல்லி காட்டுறேன். அப்படி ஒன்று கிடைத்தால், ஏன்னா 20 உலகம் அழியும், 40 உலகம் அழியும்னு சொன்னால் அதை வந்து குரானோட சரியாக ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுவும் பொய்யின்றலாம். 20 வரைக்கும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. ஏன் அந்த நாள் எப்போது என்று உன்னிடத்தில் கேட்குறார்கள், ஃபீமா அந்தமின் திக்கிறாகா, அந்த ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது, இலா ரப்பிக்க முன்தகாக, அது உன் இறைவனுக்கு தான் தெரியும், இன்னமா அந்த முந்திரும எக்ஸாக, நீ வெறும் எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்க அந்த நாளை பற்றி, அவ்வளோதான் உன் வேலை, என்னைக்கு வரும்னு சொல்லக்கூடாதுன்றான்லாம். அப்போ எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா, அந்த 20 முந்தையே மறுத்துடணும். குரான் இந்த ஆய்வு மேற்கொண்டார்களே ஆனால் அந்த குரானுக்கு மாற்றமாக இருக்கிறத வச்சே மறுத்துருக்கலாம். அது இல்லாமல் சிலது வருங்கிறேன். சில விஷயங்கள் வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்கு, மாற்றம்னு சொல்ல இயலாது. எதுக்கு மாற்றமாக இருக்கேன்?
இந்த அஜிபாவெல்லாம் குரானுக்கு மாத்தம்னு சொல்லி நுணுக்கமாக போய் அதுக்கு மாத்தம் கொண்டு வந்துடலாம். சில ஆளுக்கு அப்படியும் சொல்கிறாங்க, உண்மைக்கு மாத்தமாக இருந்தாலும் குரானுக்கு மாத்தம் தானே, குரானை உண்மைக்கு மாத்தமாக ஏற்றுக்கிறப்படான்னு சொல்லுதில்ல, உண்மை எத்தனை ஏற்றுக்கிற சொல்லுது குரானு, அதனால் அது குரானுக்கு மாத்தம் என்பதிலே அடங்கிரும்னு சொல்லுவாங்க. அது அதுவும் ஓகே தான், ஆனால் அது ட்ரையாக தெரியும். அதுக்காக ரெண்டாக வச்சுக்கிட்டா என்ன வாயிரம் குரான் ஆய்வு இல்லாதவர்கள் கூட அறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி அடிப்படையில் சொல்வது இதை ஒரு அடிப்படையில் ரெண்டு விஷயம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு என்று வைத்து கொண்டாலும் சரி தான், ரெண்டையும் சேர்த்து ஒன்று வைத்து கொண்டாலும் கூட சரி தான், இதுதான் அவங்க ஆய்வு. கரிஞ்சீரம் சாப்பிட்டா மூத்த தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னொன்னே அது எவனா சாப்பிட்றான், அப்போ எந்த மாத்திரையும் போகக்கூடாதுல. இதை நம்புறவனாக இருந்தால் கரிஞ்சீரம் வந்து மூத்தை தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம். ரசூல் டாக்டராக டாக்டர் வேலை பார்க்குறக்க வந்தாங்க, ரசூல்லா அல்ல அனுக்கு அதுக்கு அனுப்புனா, அவங்க மறுமையில் வெற்றி பெறுவதை சொல்லித்தருக்கு வந்தார்களே தவிர. அப்படின்னா மற்றதெல்லாம் என் ரசூல்லா வந்து அவங்க வாழ்நாளில் எவ்வளோ நோய்க்கு வந்து வெவ்வேறு சிகிச்சைகளை பண்ணாங்க, அதையும் தின்றுக்க வேண்டியதானே. அவங்களுக்கே பல நோய்கள் வந்து நீங்கள் சூடு போட்டு வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்க, அது மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த நாட்டில் என்னென்ன மாதிரி சாம்பளை வச்சு அமைக்கியிருக்கிறாங்க, பேசாமல் எதுக்கிறதுலாம் கரைஞ்சி திங்க வேண்டியதானே. இவங்களும் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி சரிதான் நினைக்கக்கூடியவங்க எந்த ஆஸ்பத்திரி எந்த வைத்தியம் பண்ணக்கூடாது, அலோபதியோ ஒன்றும் பண்ணக்கூடாது. வீட்டில் கரைஞ்சி ரெண்டப்பா வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான், தலைவலியாக கரைஞ்சிரும், வயிற்று வழியாக கரைஞ்சிரும், சுகராக கரைஞ்சிரும், ஒன்று போ அப்படி செய்யணுமா இல்லையா? நீ நம்பலையில் பொய்யாக தான் நம்புகிறாங்கிறீங்க, நம்புறேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பொய்யாக தான் நம்புகிறாங்கிறாங்க, இருக்கிறதுல நம்ப தான் செய்யணும், மறுக்கக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் மறுக்கிறாங்க. மறுக்கக்கூடாது என்று வாய் சொல்கிறது, உள்ளம் என்ன செய்கிறது, அவங்களோட உள்ளம் அதை மறுத்துக்கிட்டு ஒரு வினாடி மறுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், உள்ளமும் வாய் ஒன்றா இருக்கணுங்கிறேன் நடிக்கிறீங்க, இல்லைன்ட்டு போங்களேன், இப்படி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது உண்மைக்கு மாத்தமாக இருக்கிறது, அனைத்துக்கும் எல்லாம் சோதனையாவது பண்ணி இந்த கரைஞ்சுரத்தை கொடுத்து ஒரு லேபிளை கொடுத்து இதில் என்னென்ன நோயெல்லாம் தீர்க்கிற தன்மை இருக்குது, அந்த மெடிசன் என்னென்ன நோயெல்லாம் நீக்குன்னு ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரு நோய் கூட மிச்சம் இல்லைன்னு காட்டு, அப்போ அதை நினச்சிக்கிறலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியே ரிப்போர்ட் இருந்தாலும் ஏற்றுக்கலாம்ல, அப்படி இல்லாமல் வந்துக்கிட்டு நம்பணும் முடியலை, இங்கே நம்பாமல் இதுக்கு நம்புறீங்க, இப்படி வந்து விளங்கிக்கிறோம். இதெல்லாம் உண்மைக்கு மாற்றமான விஷயம், இது நம்ம புதுசாலாம் சொல்லலை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, புகாரி சொல்லியிருக்கிறாரா, முஸ்லீம் சொல்லியிருக்கிறாரா, அது அவர் ஏன் சொல்கிறாரு, அவர் தான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்காரர் இல்லை. அப்போ நெஞ்சு வலிக்கு உள்ள டாக்டர் நெஞ்சு வலி சொல்லுவார்னு கேட்டால் பல்வலி இந்த டாக்டர் சொன்னாரான்னு கேட்டால் இவர் எப்படி சொல்லுவார்ன்னு, இவர் பல்வலி செக்ஷன் கிடையாத, பல் டாக்டர்கிட்ட போனால் பல்வலியை சொல்லுவார், ஹார்ட் டாக்டர்கிட்ட போனால் ஹார்ட் வலியை சொல்லுவார், இவர் பல்வலியை சொன்னாரான்னு இவர் சொல்ல மாட்டார், இவருக்கு அந்த ரூட்டு கிடையாது, இவர் தெரியாது, இல்லை இவருக்கு ஈடுபாடு இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புகாரி சொன்னாரா, திருமதி சொன்னாரா, அபுதாவது சொன்னாரான்னு அவரையும் சொல்கிறாருங்கிறேன், அவர் எதை சொல்லுவார், அவங்க தேட வேண்டிய இடத்துல தப்பான இடத்துல தேடுறாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல போய் தேடுறங்கிறாங்கல்ல, நீ இங்கு போய் தேடு, ஷாஃபி சொன்னாராண்டுபாரு, அகமது இப்னு ஹம்பல் சொன்னாராண்டுபாரு, மாலிக் இமாம் சொன்னாராண்டுபாரு, அது மாதிரி எத்தனையோ ஆய்வாளர்கள் சட்டத்திட்டங்களை வகுத்தருவதற்காக வேண்டி அறிஞர் பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க, ஆய்வு செய்யக்கூடியவங்க, அவங்களும் அதே காலகட்டத்தில் இருந்தவங்க தான், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அங்கே தேடி கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் சொன்னது இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக ஹதீஸ்கலை நூல்களில் இதை பார்த்தா இருக்காது, எதில் இருக்கு, ஆய்வுக்கலை நூல்களில் பார்த்தா தான் இது இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஹதீஸ் தொகுக்கிற அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம், புதுசாக சொல்லுது, ஹதீஸ் என்னைக்கு தொகுக்கப்பட்டுச்சோ அந்த காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் பிரிஞ்சு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இது புதுசே கிடையாது, அது அந்த புக்கில் விளக்கியிருக்கிறோம். அந்த புக்கை நீங்கள் ஒருக்கா முழுசாக படிச்சுக்கிட்டா தான் என்ன செய்யும், இது சம்மந்தமாக கூடுதலாக அவங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக ஆமாம், நோய் நிவாரணங்கிறான், எல்லா நோய்க்குன்னு சொல்லலையே, ஒரு நோய்க்கு நிவாரணம் இருந்தால் கூட நோய் நிவாரணம் தானே, நோய் நிவாரணம் அதாவது ஒரு மாத்திரை எடுத்து இது நோய் நிவாரணம் மாத்திரைங்கிறேன், எல்லா நோய்க்கும் நடத்தமா அதுக்கு ஜித்தாவளையா, சித்தாவளை யூஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் எல்லா நோய்க்கும் எப்படி சொல்ல முடியும், எல்லா நோய்க்கும் மருந்து குரானில் சொல்லவே இல்லையே, தேனில் ஃபீகி ஷிஃபாவும் லின்னாஸ், அதில் மனிதர்களுக்கும் நோய் நிவாரணமும் உண்டு, அவ்வளோதான். அது என்ன நோய்க்கு நிவாரணம் இருக்கோ, ஒன்று ரெண்டுக்கு இருந்தால் போதுமே, நிறைய நோய்க்கு இருக்குங்கிறான், ஒன்றுக்கு இருந்தால் கூட போதும், நோய் நிவாரணம்ங்கிறது இருந்தால் இப்போ அனாசின் மாத்திரை நோவாலஜின் மாத்திரைன்னு இருக்குது, அது ஒரு வலி நிவாரணம்னு சொல்கிறான், அது ஒரு என்ன செய்கிறது, இது ஒரு நோய் நிவாரணம் மருந்துன்னு நான் சொல்கிறேன், அதுக்காக வேண்டி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு இது போய் கொடுத்தா போகுமா, போகாது, அது 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 ஒரு நோயை நிவாரணம் பண்ணும், அது போதும். இதில் என்ன இருக்குன்னா, மூத்தை தவிர கரிஞ்சிரவத்துக்கு எப்படி வாசனை வருது, மூத்த தவிர அனைத்துக்கும் வருது, அப்போ ஒரு நோய் கூட மிச்சம் இல்லைன்னு அர்த்தம், அப்படி தேனுக்கு சொல்லப்படவே இல்லை, தேனுக்கு என்ன செய்யலை, அது மாதிரி சொல்லப்படலை குரானில், அப்படி இருக்காது.
விஷம் ஒன்றும் செய்யாது, கேடு செய்யாது. கேடு செய்யாதுன்னா ஒன்றும் கூட வரக்கூடாது. மரணம் மட்டுமில்லை, ஒரு விஷத்தை தின்று ஒரு வயிற்றுவலி கூட வரக்கூடாது அவனுக்கு. இந்த ரசூல்லாவுக்கு விஷம் வச்சு அந்த விஷ யூத பெண்மணி விஷ விருந்து கொடுத்து அதனுடைய பாதிப்புகள் வந்து மூத்தார் வரைக்கும் இருந்துச்சுன்னு அதிசி இருக்க. அப்போ வந்து அவங்க அஜுவாவும் அந்த மதீனாவில் தான் வாழ்ந்தாங்க. அஜுவா அவங்க நமக்கு சொல்லி தந்தவங்க, டெய்லி அஜுவா சாப்பிட்டு அது வராமல் தடுத்துருக்கலாமே. அதான் தான் தான், அதனால் வந்து அஜுவா கரிஞ்சிரவத்தில் லிஸ்ட்டில் உள்ளதுதான். சரி, இது விட்டுருங்க, இது வந்து இது வேறு டிபார்ட்மெண்ட்டு, நம்ம இது நமக்கு தேவை இந்த அறிவிப்பாளர் தான். அடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதுக்கு வர்றோம். முதல் இது மத்தன், மத்தன் விஷயத்தை முடிச்சுருவோம் ஒழுங்குதா. அது மத்தன் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த புக்கிலையும் கிடச்சிக்கிறோம். இப்போ சனது எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனது எப்படி இருக்கும், நூலாசிரியர் முதல் எழுதுகிறார். எப்படி எழுதுவார், எனக்கு இந்த ஆள் சொன்னார், யார் அது, அம்ருபின் முகமது சொன்னார். அம்ருபின் முகமது சொல்வார், எனக்கு இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொன்னார் அப்படிம்பார். இந்த இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொல்லுவார், எனக்கு ஹிஷாம் என்பவர் சொன்னார். இந்த ஹிஷாம் சொல்லுவார், எனக்கு முகமது பின் சீரின் என்பவர் சொன்னார். சீரின் சொல் முகமது பின் சீரின் சொல்லுவார், எனக்கு அபூஹுரைரா சொன்னார். அபூஹுரைரா சொல்லுவார், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் அப்படிம்பார். இப்படி தான் இந்த ஹதீஸ் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கும். நூலாசிரியர் என்ன, முஸ்லீம். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் யார், முஸ்லீம் என்பவர் சொல்கிறார். முஸ்லீம் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம் வந்து அவருடைய ஆசிரியர்கிட்ட அமர் இப்னு முஹம்மதிட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு, அமர் இப்னு முஹம்மது என்ன சொல்கிறாரு, இவர் சொன்னதாக சொல்கிறாரு, அவர் இவர் சொன்னதாக சொல்கிறார். இப்படி எல்லா எல்லா தகவலையும் வைத்து இவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ வந்து ஒரு ஹதீஸை சரி என்று சொல்வதாக இருந்தால், சனதுக்கு சரியதாக இருந்தால், அதுக்கு சில கண்டிஷன்கள் இருக்குது. அறுபடாத தொடர்ச்சின்னு போடுங்க. ரெண்டு வந்து அறிவிப்பாளரின் நேர்மை, அதுக்கப்புறம் வந்து நினைவாற்றல், மூணு. பிற அறிவிப்புகளுக்கு முரண் இல்லாமல் இருத்தல், அஞ்சு வந்து நுணுக்கமான, நான் சொன்ன இல்லத்துன்னு சொன்னோம்ல, நுணுக்கமான குறைபாடுகள் இல்லாமல் இருத்தல். இவருங்க இப்போ வந்து மொத்தம் அந்த ஒரு ஹதீஸ் சரின்னு சொல்கிறாங்க, அந்த அஞ்சையும் பார்க்கணும். ஒன்று மட்டும் பார்த்து சரின்ற கூடாது. இந்த அஞ்சு ஒரே ஒரு சேர இருந்தால் தான் சனது வந்து என்ன செய்வாங்க, சரின்னு சொல்லுவாங்க. இப்போ முதலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அறுபடாத தொடர்ச்சின்னு போட்டிருக்கோம்ல, அது என்னங்கிறது விளங்கணும். அறுபடாத என்னன்னு, அறுபடாத தொடர்ச்சிங்கிறோம். இப்போ வந்து இந்த ஹதீஸ் உதாரணத்துக்கு உள்ள ஹதீஸை நம்ம அறுபடுற மாதிரி ஆக்குவோம். இந்த அறிவு போட்டிருக்கோம்ல, இதில் வந்து இந்த ஹிஷாம் அழிச்சு விட்ருங்க. இப்போ வந்து இந்த முகமது இஸ்மாயில் பின் இப்ராஹிம் என்பவர் வந்து முகமது பின் சீரின்கிட்ட கேட்டிருப்பாரா, கேட்கலை. ஏன்னா ஹிஷாம் மொழியாக தானே கேட்டது. இப்போ ஒரு செய்தி என்ன வருதுன்னா, இதே செய்தி இப்படி வருதுன்னு வைங்க, ஒரு கிதாபில் எப்படி வருது, அம்ரு இப்னு முஹம்மது, அதாவது நூலாசிரியருக்கு அம்ரு இப்னு முஹம்மது சொல்கிறாரு. அம்ரு இப்னு முஹம்மதுக்கு யார் சொல்கிறா, இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் சொல்கிறாரு. இஸ்மாயில் இப்னு இப்ராஹிமுக்கு முஹம்மது பின் சீரின்னு சொல்கிறாரு. சொன்னால் கண்டிப்பாக இது என்ன இல்லை, இது தொடர்பு கண்டிப்பாக இவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னு கேட்டால், எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இவருடைய மரணமும் அவருடைய மரணத்தையும் எடுத்து பிறப்பையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிற வாய்ப்பு கிடையாதுன்னு தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இவர் காலத்தில் உள்ளவர் இல்லை, இவர் பேரை பயன்படுத்துகிறாருன்னா, இவர் பொய்யும் சொல்கிறாள் இல்லை, இவர் பொய்யரும் இல்லை, இட்டு கட்டி சொல்ல மாட்டார். அப்போ இன்னார் இன்னார் வழியாக இன்னார் இன்னார் எனக்கு சொன்னார்னா பொய்யர் ஆயிடுவார், அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொல்லுவார், முகமது பின் சீரின் சொன்னார்ம்பார், எனக்கு சொன்னாருங்க மாட்டார். முகமது பின் சீரின் சொன்னார்னு சொன்னால் அது வந்து பொய் கிடையாது. இப்போ நம்மளே ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறோம், நம்மள்டே சொன்னாங்க அந்த மாதிரி சொல்கிறது, ரசூல்லா எனக்கு சொன்னாங்கன்னா பொய்யாயிரும். இப்போ நம்மளே ஒரு ஹதீஸை சொல்கிறோம், இன்னமல்ல அமால் பின்னியாத்தின் ரசூல்லா சொன்னார்கள், இது நான் பொய் சொல்லலை. இன்னமல்ல அமால் பின்னியாத்தின் என்னிடம் ரசூல்லா சொன்னார்கள்னா பொய்யா போயிடும். ஒன்னிடத்தில் என்ன சொன்னாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார், இஸ்மாயில் பின் இப்ராஹிம் வந்து என்னிடம் சீரின் சொன்னார்னு வைங்க, இதை வச்சு அவரை உரம் கட்டிடுவாங்க, அவர் பலவீனமாக்கிடுவாங்க. இந்த ஆள் சந்திக்கவே கிடையாது, என்னிடத்தில் சொன்னாருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, இவர் பொய்யர் இவர், அதெல்லாம் அதை வச்சு பொய்யர்ந்து ஆக்கி விட்டு வேற லிஸ்ட்டில் வச்சு விடுவாங்க அவரை. அவர் நல்லவராக இருந்தார்னா எப்படி சொல்லுவார்னா, இதை இஸ்மாயில் இப்னு ஆயிர் சொல்வார், முகமது பின் சீரின் சொன்னார், முகமது பின் சீரின் வழியாக சொல்லப்படுகிறது, முகமது பின் சீரின் வழியாக எனக்கு கிடைத்தது, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னார்னு சொல்லாமல் இப்படி சொன்னார்ன்னு வைங்க. இப்போ நம்ம தேடி பார்த்தால் கண்டிப்பாக என்ன இருக்காது, இவரும் அவரும் கேட்டிருக்க மாட்டார்கள். அப்போ நம்ம என்ன விளங்குவோம், இது வந்து இடையில் ஏதோ விடுபட்டு தொடர்ச்சி இல்லை, அடிபட்டுருக்கேன் ஹிஷாம், அது வேறு ஹிஷாமுன்னு இருக்கப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ஹிஷாமும் மறந்துடுவார்,
விளங்குதா? அந்த ஆள் யாரோ ஒரு ஆள் மறந்துட்டு அது மேலே உள்ள ஆள் சொல்லுவோம்ல, நமக்கு வந்து இன்னார் இவர் வழியாக இவர் சொன்னார்னு வைங்க, இவரை நான் மறந்துடுவேன், பேரை மறந்துடுவேன், அப்போ நான் என்ன செய்வேன், அவரை அவர் பேரை போட்டு விட்டுருவேன், போய் ஒன்றும் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி விட்டுட்டார்னு சொன்னால் அந்த விடுபட்டிருக்கார்ல அவர், அவர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம்ல, இந்த விடுபட்டவர் வந்து ஹிஷாமாவும் இருக்கலாம் ஒரு பொய்யராகவும் இருக்கலாம். அப்படி ரெண்டு பேர் யாருக்கும் நமக்கு தெரியாத பட்சத்தில் என்னவாயிரும், இது வந்து சரியில்லை, இது முதல் சரத்தை அடிபட்டதுனால இது பலவீனமாகிவிட்டது அப்படின்னு முடிவு எடுத்துருவோம். இந்த மாதிரி ஆட்கள் இடையில விடுபடுற வகைக்கு பேர் வந்து முன்கத்தின்னு சொல்லுவாங்க. முன்கத்தி மூணா என்னன்னா, இந்த அறுபடாத தொடர்ச்சியில் அஞ்சு வகை இருக்குது. அறுபடாத தொடர்ச்சிங்கிறன இருக்கு அஞ்சு வகை இருக்கிறது. ஒரு வகை என்னது? முன்கத்தி. முன்கத்தின்னா என்ன அர்த்தம்? இதில் எங்கேயாவது, இங்கே தான் கிடையாது, எங்கேயாவது ஒரு ஆள் விடுபட்டா சரிதான், இப்படி கூட இருக்கலாம். அதாவது உதாரணமாக ஹிஷாம் எழுதிருங்க, மூணு சீரனு படிங்க, இதுவும் முன்கத்தி தான். ஹிஷாமுக்கு பதிலாக இவர் போனாலும் என்னது, ஏன் சீரின் வந்து ஹிஷாம் வந்து அபூ ஹுரைராட்ட கேட்கல, இவர் தாபியே கிடையாது முதல்ல, இவர் அபூ ஹுரைரா பார்த்ததே கிடையாதுங்கிறது இங்கேயும் கிதாப் ஆயிடுது. முன்கத்திங்கிற தொடர்பு அறுபடுது. இந்த மாதிரி உள்ளது அறுபடாத தொடர்ச்சின்னு நம்ம சொல்லுகிறோம். அறுபடாத தொடர்ச்சிங்கிற முதல் கண்டிஷனை இதில் அடிபட்டுருச்சுன்னா அது பலவீனமாயிரும். ஆனால் முஸ்லீமில் உள்ள ஹரிசனம் எழுதியிருக்கிறோம் பலவீனம் இல்லை, இப்படி இருந்தால் அது பலவீனமாயிரும். ஆனால் நம்ம அது ஆள் இருக்கார், என்ன பேர் அடிச்சிய, மொஹமத் சீரன் எழுதிருங்க, மொஹமத் சீரன் எழுதிருங்க. இப்போ இதுக்கு வந்து முன்கத்தி. முன்கத்தின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது இடத்தில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருந்தால் அதுக்கு பேர் என்னது? முன்கத்திம்பாங்க. முன்கத்து என்று சொன்னால் என்ன விளங்கிக்கிறனே? பலவீனமானதுன்னு விளங்கிக்கிறேன். எந்த வகையான பலவீனம்னு விளங்கி போச்சு. இந்த முதல் கண்டிஷனில் பலவீனம் வருது. இந்த நாளுக்கு நம்ம தேவையே இல்லை, இதுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்கிறேன். இது என்ன பலவீனாது? ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே அடிபட்டு போயிடுது, மீதி நாளும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கவே இல்லை. கரெக்டாக இருந்தாலும் சரி தான், கரெக்டாக இல்லாட்டாலும் சரி தான், இது இருந்தாலே தள்ளி விட்டுடலாம்ல. அதனால் வந்து அது எல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்க, நினைவாற்றலாம் இருக்குன்னா அதெல்லாம் பேச்சே கிடையாது. எது அடிபட்டுருச்சு? முதல் கண்டிஷனே அடிபட்டு போயிடுச்சு. இதில் என்ன செய்யணும்? சில ஹதீஸ் இல்லை, ரெண்டு பேர் விடுபட்டு போயிடும். அறிவிப்பாளர் எத்தனை விட்டுறேன்? ரெண்டுக்கு மேலேலாம் விடுபட்டுருவாங்க. மொத்தமே மூணு அறிவிப்பாளர்கள் ஹதீஸ் வந்துடும். ரசூலுல்லாவுக்கும் இந்த நூலாசிரியருக்கு எத்தனை பேர் தான் இருப்பாங்க? இப்போ ரெண்டு வந்து வரிசையாக ரெண்டுன்னு இல்லை, ஒன்று விட்டு ஒன்றா இருக்கலாம், இப்படி ஒரு மார்க் பண்ணி காட்டுங்க. இப்போ வந்து ஹிஷாமும் இப்படி ரெண்டு, இப்படி ரெண்டு இப்படி விட்டுபட்டுருச்சு, இப்படி வருது. இந்த இன்ட்டு பண்ண ஆளுக்கு இல்லை. இது வந்து முன்கத்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆள் விடுபட்டால் தான் முன்கத்தியும்பாங்க. ரெண்டு பேர் விடுபட்டாங்கன்னா முலல், முலல்னு போடுங்க, மூணா அக்கன்னா லானா இல்லைன்னா. ரெண்டுங்கிறது ஒன்று விட்டு ஒன்றா இருக்கலாம், தொடர்ச்சியாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கணுங்கிறது பிரச்சனை கிடையாது. எந்த மாதிரி இருந்தாலும் என்ன இல்லை, அது வந்து முலல்ருவாங்க. ஆனால் இதுவும் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் உள்ளது தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது, அதாவது அறுபடாத தொடர்ச்சி. இந்த அறுபடாத தொடர்ச்சிங்கிறதுல அறுபடுதுங்க, கட் ஆகுதுல, அறுபடுறதுன்னா கட் ஆகுறது. அப்போ கட் பண்ணப்பட்டதுனால தொடர்ச்சி இப்படி போயிட்டு நின்றுது, இவர்கிட்டருந்து அவர் போய் சேர மாட்டேங்குது, அவர்கிட்டருந்து இவருக்கு வந்து சேர மாட்டேங்குது. ஒரு ஆள் இடையில ஒரு ஆள் விடுபட்டதுனால சங்கிலி அறுந்துருச்சு. சங்கிலி தொடருங்கிறாங்கல்ல, அறிவிப்பாளருங்கிறது ஒரு சங்கிலியில் ஒரு சங்கிலி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் சங்கிலி. நடுவில் ஒரு வளையத்தை கழட்டிட்டா அது தனியாக கிடக்கும், இது தனியாக கிடக்கும், அது சங்கிலியாக யூஸ் ஆகாது. அந்த அடிப்படையில் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ சங்கிலி இல்லை, தொடர்ச்சி கிடையாது, இங்கேருந்து அங்கே வரைக்கும் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு இணைப்பு கிடையாது. இணைப்பு இல்லாட்டி லைட் எரியுமா? ஒரு அரை இன்ச்சுக்கு வெட்டினா கூட லைட் எரியாது, இல்லை வயரை வெட்டிட்டீங்கன்னா பவர் சப்ளை வருமானே வராது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை வச்சு செய்கிறாங்க. இது ஒன்றாச்சா. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் மூலன்னு போட்டுக்கிறேங்க, இதை அழிச்சிருங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் அல்லக்குன்னு ஒன்று இருக்குது ஹதீஸில். ஒரு வகை என்னது அல்லக்குன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ நம்மளுக்கு பேசுகிறது பூரா அல்லக்கு தான். நம்மளும் இந்த தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம்ல, ஸ்டார்டிங்கில் உள்ள அறிவிப்பாளர்களை விட்டுப்படுறது. ஒரு ஆளையோ ரெண்டு பேரையோ பல பேரையோ விட்டுப்பட்டு முதல் அறிவிப்பாளரை கண்டிப்பாக விட்டுருவாங்க. முதல் அறிவிப்பாளர் இருக்கார்ல, புகாரியுடைய ஆசிரியர் இருந்தார்கள் முதல் ஆள், முதலாளி யார்? அமருபின் முகமது. அமருபின் முகமதை விட்டுறாருன்னு வைங்க, அமருபின் முகமதை விட்டுட்டார்னா ஆரம்பமே சரியில்லைன்னா அந்த வகைக்கு பேர் என்னது? அது முன்கத்திங்கிற வகையில் இருந்தாலும் அதை மல்லக்குமாங்க. ஆரம்பத்தில் எப்படி எப்படிலாம் வரும்னு கேட்டால், இந்த ரெண்டை கூட சொல்லிடுவாங்க, அதாவது ஒன்று ரெண்டு மூணு கூட போடுங்க, அப்படி கூட இல்லாமல் இருக்கும், இது மட்டும் இப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். புகாரியில் இந்த மல்லக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஹதீஸில் வந்து புகாரில் இருக்குன்னு காட்டி விட்டுருவாங்க,
புகாரியில் சனதோடு இருக்கா மொல்லக்கா இருக்கான்னு கேட்கணும். மொல்லக்கு நம்பர் போட மாட்டாங்க, மொல்லக்கு நம்பர் இல்லாமல் நினைஞ்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. மொழிபெயர்லாம் போட்டிருப்பாங்க, நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. பாருங்களேன் நிறைய இருக்கும் மொல்லக்கு. உதாரணமாக பாடம் 29 எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாடம் 29 எடுத்தால் நபிசல் அவர்கள் கூறினார்கள், நம்ம சொல்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்கு, நேரம் நபிசல் கிட்டே கூடுற மாதிரி சொல்கிறாரு. புகாரிட்டே ரசூல்லா கூறியிருப்பாங்க, அதை நம்பர் போட மாட்டாங்க. அகபுத்தீன் இலல்லாகி அல் ஹன ஹனீஃபியத்து சம்ஹா, அசத்தியத்திற்கு விலகி சத்தியத்தில் நிலைத்து நிற்கும் இலகுவான மார்க்கமே அல்லாஹ்வுக்கு விருப்பமான மார்க்கமாகும் என்று ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அபு ஹுரைராவையும் சொல்லலை, தாபியும் சொல்லலை, தபோ தாபியும் சொல்லலை, புகாரில் இருக்குது. ஆனால் நம்பர் போடுறவங்க அது நம்பர் போட மாட்டாங்க. நம்பர் பாருங்க, நம்பர் இல்லாமல் போட்டிருப்பாங்க. அர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் போடுறாங்க, இது நிறைய இருக்குது, ஒரு 50 பக்கம் இது. அல்ல என்ன செய்வார்னா, என்று அபு ஹுரைரா சொன்னார்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வரும். எது இருக்காதுன்னா, எனக்கு சொன்னார்ன்ற ஆசிரியரே இருக்காது. இது புகாரியில் இது மாதிரி வந்து ஒரு 200-300 கிட்ட கரெக்டாக கூட நம்பர் போட்டிருக்கிறாங்க, யாபகத்தில் இல்லை. அது அவ்வளோ ஊருக்கு புகாரியில். இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரின்னு இது எழுதி போட்டு விட்ருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும், நம்பர் போடாமல் போட்டான்னா, நீங்கள் பார்த்து நம்பர் போடாமல் போட்டான்னா, இது வந்து கள்ள வேலை பார்க்குறான், அதை எடுத்து நம்ம பார்க்கணுன்றனு பார்த்தா நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ இதுக்கு சனதே கிடையாது, இதெல்லாம் ஆதாரப்பூர்வமானது கிடையாது. இதெல்லாம் நம்ம சனது கிடைச்சா தான், சனதை எடுத்தால் தான் என்ன செய்கிறது, அது சரியாக வரும். இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு ஹஜர் மாதிரி பிற்காலத்தில் வந்தவங்க இதுகளையா எடுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. புகாரியின் தாலிக்கு, தாலிக்குன்னா மல்லக்கு. அதாவது புகாரி வந்து சனது இல்லாமல் எழுதிய ஹதீஸுகளுக்கான சனதுகள்னு சொல்லி, இவங்க வந்து என்னென்ன வகையிலெலாம் அவர் கிடைச்சின்னு வேறு வேறு நூல்களை மையமாக வைத்து இந்த சனது அடிப்படையில் இவர் இப்னு அபி சைபா இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த சனது அடிப்படையில் இதை வந்து திருமதியில் பதிவு பண்ணியிருக்கிறார், இதுக்கு சனது உண்டு. இவருக்கு இவருடைய சரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு விட்டார். இவர் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார்ல, அந்த கண்டிஷனுக்கு ஏற்றவாறு இல்லைன்றவுடனே தலைப்பை போட்டு விட்டார். நம்பர் போட்டு சனது சொல்லாமல் விட்ட ஹதீஸில் எதில் இருக்குது, புகாரில். முஸ்லீமில் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, அப்படி புகாரியில் 200 மேலே இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனை இருக்குது, முஸ்லீமில் சனது இல்லாமல் ஒன்றே ஒன்று தான் இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி தலைப்பாக இதுக்கு பேர் மொல்லக் பாருங்க. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு ஹதீஸ் ரசூலா சொன்னாங்கன்னு தான் சொல்லுவோம். யாராவது பயான்லையோ இதில் ரெஃபரன்ஸு காட்டும் போது நம்ம அறிவிப்பாளர் சேர்த்தா சொல்லுவோம். அதிகபட்சமாக சொன்னால் சஹாபியை சொல்லுவோம். அதிகபட்சமாக என்ன செய்வோம், இல்லைன்னா அறிவிப்பாளரை இல்லாமல் ரசூல் சல்லாஹு சொன்னார்கள்னு சொல்லிடுவோம். புகாரில் இருக்கு நூலை வேண்டாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்கங்கிறாரு, யாரையும் காட்ட மாட்டேங்கிறாரு. அப்போ இதுக்கு பேர் என்னது, மொல்லக்கு. இதுவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். புகாரிலையும் பலவீனமானது இருக்குது, விளங்கிருங்க. ரசூல்லா சொன்னதாகவே எழுதியிருக்காரு. இந்த 50 உதாரணம் காட்டணும்ல. இப்படி நிறைய ஹதீஸுகளை வந்து பாடமாக தலைப்பாக்கியிருப்பார். எப்படி போட்டிருப்பார், ரசூல்லா சொன்னாங்கண்டு சனது எங்கப்பா, அவரே சனது சொல்லலையே, அவர் சனது சொல்லாத எதை காட்டுது, இது வந்து ஆத்தன்டிக்காக எனக்கு கிடைக்கல, இது சனது பூர்வமாக கிடைக்கலன்றதை நான் சொல்ல வர்றாரு. அதனால் வந்து இதில் இத்திசாலு சனதுங்கிற அந்த இது முதல் கண்டிஷன் போடுறோம்ல, அறுபடாத தொடர்ச்சி, அதில் அடிபட்டுருது இதெல்லாம். மல்லக்கு இதுக்கு பேர் என்னது, மல்லக்குன்னா முதல் அறிவிப்பாளரில் இருந்து விட்டுறது. முதல்ல மட்டும் விட்டாலும் சரி, அனைத்தையும் விட்டாலும் சரி, மூணை சொல்லிட்டு கடைசி ரெண்டை விட்டாலும் சரி, மொத்தமாக ரசூல்லாட்ட டைரெக்டாக போனாலும் சரி, அல்ல சஹாபியும் ரசூல்லான்னு சொன்னாலும் சரி, எந்த வகையில் ஸ்டார்டிங் அறிவிப்பாளர் இருக்க மாட்டார் கண்டிப்பாக. ஸ்டார்டிங் அறிவிப்பாளரை விட்டுட்டு நாளை சொன்னாலும் மல்லக்கு தான். அது நாலு பேரையும் விட்டுட்டு கடைசியாக அறிவிப்பாளர் சொன்னாலும் மல்லக்கு தான். அறிவிப்பாளரே இல்லாமல் டைரெக்டாக ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, ஆனால் நம்ம பயானில் சொல்லலாம் மொல்ல கிடையாது, இதில் இருக்குது. நமக்கு இதில் இருக்கு நூல் ரெஃபரன்ஸ் வந்துட்டதுனால ரசூல்லா சொன்னாங்க, எங்கே இருக்கு, இந்த இருக்காரில் சொல்லியிருக்கேன், இதான் ஆதாரன்றோம். இதுக்கு தொடர்ச்சி இருக்கிறது. இந்த புகாரிக்கு என்ன இருக்குது, இன்னும் சொல்ல போனால் இந்த புகாரிக்கு வந்து சனது வேணும். புகாரி சும்மா புகாரிங்கிறது கிடையாது, புகாரிக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் புகாரி போதும் பொழுது அந்த புகாரிக்கு எங்களுக்கு சனது தருவாங்க. எப்படி தருவாங்க, என்னுடைய இப்போ என்னுடைய உஸ்தாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கிதாபை யாரிடமிருந்து ஓதுனாரோ அவர் பேரில் இருந்து புகாரி வரைக்கும் போகும். புகாரி வரைக்கும் என்ன செய்யும், போகும். இப்போ நான் யாருக்காக கொடுக்குறதா இருந்தால் அந்த சன்னதோடு என் பேரை சேர்த்து விட்டு தந்தால் என்னவாயிரம் உங்களுக்கு, எனக்கு இவர் தந்தார். எனக்கு இந்த புகாரி நடத்தும் பொழுது என்ன செய்வாங்க, மதரசாக்களில் இன்றைக்கி வரைக்கும் அவன் கெட்ட கொள்கையில் இருந்தாலும் சரி, எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, புகாரிக்கு வந்து பாடம் நடத்துறதுக்கு சன்னது வாகனத்தை நடத்த விடுவாங்க. புகாரி சனது யார் நடத்த விடுவாங்க, யார் வந்து புகாரிக்கு சனது வச்சிருக்கிறாரோ, இது புகாரி தான் சொன்னாருங்கிறது எண்ணிலிருந்து புகாரி வரைக்கும் யாருங்கிறதுக்கு சனது உண்டு.
ஆனால் என்ற சனது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் உண்டு. யார் அந்த பேப்பர்லாம் வந்து கரையாக வச்சு வீணாப்பிச்சு சலதுங்கிறதெல்லாம் வீணாப்பிச்சுன்னு வைங்களேன். ஆனால் இருக்குது, நாங்கள்லாம் வாங்கியிருக்கணும், டூப்ளிகேட்லாம் வாங்கிடலாம். அப்போ இது மாதிரி யார் வந்து புகாரிக்கு சனது வச்சுருக்கிறாங்களோ, நீங்கள் என்னமோ இதை பிரிண்ட் அடித்து எவனா புகாரின்னு பரப்பி விட்டான்றக்கூடாது. இந்த கிதாபை வந்து மதரசாவில் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாங்க? எனக்கு என் உஸ்தாத் இதை புகாரின்னு சொன்னார், அவருக்கு அவருடைய இந்த உஸ்தாத் வந்து சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு புகாரி நேரடியாக சொன்னாருன்ட்டு எங்கே போவேன்? புகாரி வரைக்கும் போவோம். புகாரிலேருந்து இந்த இருக்குது, புகாரி வரைக்கும் நம்ம சனது நம்ம தனியாக வச்சுருக்குறோம். புகாரியிலேருந்து ரசுல்லா வரைக்கும் எது போவேன்? இந்த இருக்குல்ல ரசுல்லா வரைக்கும் போயிரும்ல. புகாரி வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா இங்கேருந்து ரசுல்லா வரைக்கும் கிதாபை கொண்டு போயிடும். அந்த மாதிரி புகாரிக்கும் சனது உண்டு, விளங்கிட்டீங்களா? அப்போ இது மொல்லக். இது பேர் என்னது? மொல்லக்கில் என்ன இருக்காது? ஆரம்ப அறிவிப்பாளரோ அறிவிப்பாளர்களோ இருக்க மாட்டார்கள். இதுவும் அந்த அந்த வகையில் அடங்குதா? முதல் சரத்தில் அடங்குது, அறுபடாத தொடர்ச்சியில் அடங்குது. மீதி நாளைக்கு பார்ப்போம்.